ஆறாவது ஏழைகளுக்கு உணவளிப்பது. ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சுண்ணா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது, அதற்கு உதவி செய்வது, பள்ளிகளிலே சென்ற அந்த இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது, இதுவெல்லாம் சுண்ணா, இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல். ஏழாவது முடிந்தால் உம்ரா செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானிலே செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது, அல்லது என்னோடு ஹஜ்ஜு செய்த கூலியை போன்றது. எட்டாவது ரமதானுடைய இறுதி பத்துகளில் ஏத்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி பத்துகளிலும் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருந்தார்கள், அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கும் வரை. இறுதியாக ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள். ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டுருக்கிறாங்க, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம், இது ரெஸ்ட்டுக்குரிய மாதம், நல்லா தூங்கலாம். காலைல ஃபஜ்ரில் தூங்கினா 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் எழுந்திருப்பார், ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுப்பார், அசர் வரும், அசர் போயிட்டு வந்து படுப்பார், இஃப்தார் வந்துடும், இஃப்தாரில் நோன்பு வந்துட்டு நானும் நோம்பாளிப்பார். லா இலாஹா இல்லல்லாஹ். ரமதானுடைய மாதம் அல்லாஹுவை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம், இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது. யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், பாலடித்தவர்கள். ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள். ரமதானில் உறங்காமல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் துஹருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு செல்லுவார். இன்னைக்கு பலருக்கு அசர் துஹர் ரமதானில் தூக்கத்தில் தான் இருக்கும், கனவுல தான் தொழுகிறார் பல பேர். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஸீபா, ஃபித்னா, இது எதை காட்டுகிறது? இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார், ரமதானுக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருந்து எம்மை பார்த்து பாதுகாப்பானாக. இப்போது உறக்கம் ஹராமாகிவிடும். எப்போது துஹர் தொழுகை, அசர் தொழுகை, சுபுஹுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம். இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் எம்மை நீடித்தால் இந்த உறக்கத்தை எம்மை நாம் உறக்கத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது இஸ்ராஃப் செய்தல். இஸ்ராஃப் சஹருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதானில் ஒவ்வொரு காலை சஹர்லையும் இருக்கும், அதெல்லாம் இஸ்ராஃப். இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில் நிற்க முடியாது அவருக்கு, அப்படித்தான் வருவார். லா இலாஹா இல்லல்லாஹ். இதெல்லாம் என்ன என்ன உணவுகள்? இஃப்தாருடைய உணவு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவு இஃப்தாருக்கு பேரித்தமும் தண்ணீர் தான். நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையை சாப்பிடுவார்கள், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார். லா இலாஹா இல்லல்லாஹ். ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மகரிப் ஜமாத்தே கிடையாது, வீட்டிலே தொழுதுபாங்க, அவங்க வீட்டிலே தொழுதுபாங்க, அவங்களுக்கு தான் வகி வந்திருக்கல மேலிருந்து. வீட்டில் நீங்கள் தொழுது கொள்ளலாம், இன்றைக்கி உங்கள் ஃபேமிலி மீட்டிங்னால நீங்கள் வீட்டில் ஜமாத்து தொழுது கொள்ளலாம். லா இலாஹா இல்லல்லாஹ். யாருடைய அனுமதியை யார் எடுப்பது? அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் ஒரு வருகிற அல்லாஹ்வுடைய தூதர் கண் தெரியவில்லை, எனக்கு வழி தெரியவில்லை, நான் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழ வர வேண்டுமா? தஸ்மா உன்னிதா, அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹ். அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொடுக்காத அனுமதியை நாம எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பு மீறவர்களுடைய பட்டியலில் செல்வோம். மூன்றாவது, ரமதான் வந்துட்டாலே ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தான் முஸ்லீம்களுக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் அல்லது அந்த மாதிரி ரமதானில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை எடுத்துக்கொண்டதுலேயுமே முழு ரமதான், அதுவும் குறிப்பாக கடைசி 10 ரமதான் ஷாப்பிங்காக ஒதுக்கிட்டாங்க முஸ்லீம்கள். யாரை பார்த்தாலும், எந்த ஹிஜாபை பார்த்தாலும், எல்லா ஜவுளி கடையிலையும் எல்லா நகை கடையிலையும் ரமதான் இறுதி பத்தில் கூஞ்சறாங்க. பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கூடுகிறது. இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல. ரமதானுடைய ஆடைகளை எடுத்துவிட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் இபாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம். கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் முடிந்தவரை விரைவாக சென்று எவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதுபுகளையும் சொல்ல முடியுமோ அதை சொல்லி இருக்கிறோம். மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவரிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் ரமதான் மாதம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். ரமதானை அடைவது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தன் கொடுப்பான். எத்துணை பேருடைய மரண செய்திகளை கேட்போம், பிறை தெரிந்திருக்கும். பிறை தெரிவதற்கு
முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம். ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் எம்முடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால் எமக்கு வெளிநிலமாக வருகிறது, யா பாகியல் ஹைர் அக்குபில், யா பாகியல் ஹைர் அக்குபில், யா பாகியல் ஹைர் அக்குபில். ஜமாஅத்தோடு தொழுகையை தொழுவதிலே முயற்சி செய்யக்கூடியவர்களை முன்னேறுங்கள். அக்குபில், குர்ஆனை ஒரு ஜுஸ்வாய் ஓதி முடித்தீர்கள், அக்குபில், முன்னேறுங்கள், போட்டியிடுங்கள். மனைவியோடு போட்டியிடு, குழந்தையோடு போட்டியிடு, குடும்பத்தோடு போட்டியிடு. குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில் ஓதி அதை ஆராய்ந்து சிந்திப்பதில் ரமதானைகள். ரமதான் வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட மாதம். ரமதான் அல்லாஹுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். ரமதான் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். இதை உறக்கத்திற்காகவோ அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கழித்தார்களோ, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை ரமதான் வந்தடைகிறது, அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் நாசமாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சுங்கள் மூமின்களே, மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை அஞ்சுங்கள், அல்லாவிற்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், என்னிடத்தில் விசாரிக்கப்படும் என் வாழ்க்கையை குறித்து என் ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்து. அல்லாஹ் நாளை மறுமையில் நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னுடைய விசாரணையை துருவ ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஏட்டை நாளை மறுமையில் இடது கரத்தில் கொடுத்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை எனக்கு தடை விதித்து விட்டால் என் நிலைமை என்ன? அமா தஹ்ஸல்லா, அமா தஹ்ஸல்லா. அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா மூமின்களே? அல்லாஹுவை பயப்பட வேண்டாமா? தொழுகையை விடுபவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா? குர்ஆனை மறந்தவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹுடைய நினைவிலிருந்து தூரமானவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹுவை மறந்து வியாபாரத்திலும் தொழிலிலும் செல்வத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹுடைய கட்டளைகளில் அலட்சியமானவர்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா? இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வார் என்று அச்சமில்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியமிக்க முகங்களை கண்ணியமானவர்களாக, கண்ணியமான மூமின்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக. ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிடுங்கள், ஒரு பட்டியலை எடுங்கள். இந்த ரமதானிலே ஜமாஅத்துடைய தொழுகைகளை தவறவிட மாட்டேன், ரமதானிலே இத்தனை ஜுஸூடைய குர்ஆனை ஓதி முடிப்பேன், உங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள். ரமதானிலே இந்த நேரம் திக்ருக்காக ஒதுக்கப்படும், ரமதானுடைய இந்த இரவு இவ்வளவு நீளமாக தொழக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வேன், ரமதானில் இரவுடைய நேரத்தில் இந்த பள்ளிக்கு செல்வேன். இப்படி ஒரு திட்டமிடுதலை இந்த ரமதான் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முழு திட்டமிடுதலோடு நாம் சென்றால், அல்லாஹுவை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹுமை நோக்கி அதைவிட விரைந்து வருவான். நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி ஓடி வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மூமின்களாக எம்மை ஆக்குவாராக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும். அக்குழு கூறினார்.